முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வீடுகளுக்கு அருகில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையங்கள் குறித்த நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத அல்லது முதலாவது டோஸ் மட்டும் போட்டுக்கொண்ட கொண்ட அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தேசிய கொரோனா தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் தடுப்பூசி செலுத்துவதில் சமுதாய அடிப்படை அணுகுமுறையை கடைபிடிக்குமாறு இதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி சமுதாய மையங்கள் குடியிருப்போர் நலச்சங்க மையங்கள் பஞ்சாயத்து அலுவலகங்கள் பள்ளி கட்டிடங்கள் முதியோர் இல்லங்கள் ஆகியவற்றில் தகுதியுள்ளவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை ஏற்பாடு செய்யுமாறு அது கேட்டுக்கொள்கிறது மாவட்ட பணிக்குழுக்கள் நகர்ப்புற பணிக்குழுக்கள் ஆகியன குறிப்பிட்ட இலக்கு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதை அதிகப்படுத்தும் வகையில் தேசிய கொரோனா தடுப்பூசி மையங்கள் அமைவிடத்தை இறுதி செய்யும் என்றும் இந்த நெறிமுறைகள் தெரிவிக்கின்றன